நான் உங்க அருண். சமீபத்துல பிரான்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த சில வெளிநாட்டுக்காரங்க 110 வயது ஒரு பெண் சாமியார் கிட்ட வாக்கு கேட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனதா நான் கேள்விப்பட்டேன். அந்த பாட்டியை தான் இன்னைக்கு நான் சந்திக்க போயிட்டு இருக்கேன். வெளிநாட்டினர் வந்து ஆசி பெறும் 110 வயது பெண் துறவி. சமீபத்துல பிரான்ஸ்ல இருந்து கூட இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எங்கிருப்பவரின் பிரச்சனைகளையும் இருந்த இடத்தில் இருந்தே சரி செய்யும் அமானுஷ்யம். எப்பவுமே தவம் 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 தான். நம்மோட மூன்றாவது கண் பேஸ்புக் பேஜ்ல பதிவாகி இருந்த சில தகவல் என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. அந்த வீடியோஸ் இதுதான். இந்த மூணு பேரும் பிரான்ஸ்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு 110 வயசுன்னு சொல்லி இருந்தாங்க. பார்க்க இவங்க ஒரு சாமியார் மாதிரி இருக்காங்க. இவங்க கிட்ட அந்த வெளிநாட்டுக்காரங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போட்டோவும் வீடியோவும் எடுத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த பாட்டி கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடனே அந்த 110 வயது பாட்டியை சந்திக்க கிளம்புனேன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்துல இருக்கிற ஊர் பெத்தநல்லூர். இங்கதான் அந்த பாட்டி இருக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. பூந்தோட்டம் நிர்வாண பெண் சாமியார், உத்திரமேரூர் அன்னபூரணி அம்மா, இப்படி பல பெண் சாமியார்களை ஏற்கனவே நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில பார்த்துருக்கோம். அந்த வரிசையில இப்ப நான் பார்க்கவிருக்கிற பாட்டியும் ஒரு புது அனுபவமா இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் இப்போ ராஜபாளையம் வந்து சேர்ந்துட்டேன். இங்க சங்கர் அப்படிங்கிறவரு எனக்காக காத்திருக்காரு. இவர் தான் நம்முடைய மூன்றாவது கண் பேஸ்புக் பேஜ்ல இந்த பாட்டியை பத்தி நமக்கு தகவல் கொடுத்திருக்காரு. ஜக்கம்மா பாட்டி தான் தனக்கு எல்லாமேனு இவர் சொல்றாரு. அங்க இருந்த சங்கர் என்னை கொஞ்ச தூரம் அழைச்சிட்டு போனாரு. சுற்றிலும் மலைகள், நடுவுல ஒரு சின்ன சமவெளி, அந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் இருந்தது. இங்கதான் நான் தேடி வந்த 110 வயது பாட்டி இருக்கிறதா சங்கர் என் கிட்ட சொன்னாரு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல தான் நான் இப்ப இருக்கேன். இங்க 110 வயதான ஜக்கம்மா அப்படிங்கிற பாட்டி இருக்காங்க. இவங்க கேன்சர் உட்பட பல நோய்களை குணப்படுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க அருள்வாக்கும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு இங்க உள்ளவங்கலாம் சொல்றாங்க. இவங்கள பாக்குறதுக்காக இங்க நிறைய பேர் வராங்க. சமீபத்துல பிரான்ஸ்ல இருந்து கூட இவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஜக்கம்மா பாட்டியை தான் நான் இப்ப பார்க்க வந்திருக்கேன். நான் கோவிலுக்குள்ள போனேன். போட்டோஸ்லயும் வீடியோஸ்ல எல்லாம் வெள்ள முடியோட காட்சி தந்த பாட்டி இப்போ நான் பார்க்கும்போது மொட்டை அடிச்சு வித்தியாசமா காட்சி தந்தாங்க. அவங்களை பார்த்ததுமே நான் போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அவங்களும் எனக்கு விபூதி வச்சு விட்டாங்க. ஜக்கம்மா பாட்டிக்கு இந்த பெத்தநல்லூர் கிராமம் தான் சொந்த ஊர். ஆன்மீக வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னால இவங்களும் இல்லற வாழ்க்கையில தான் இருந்திருக்காங்க. இவங்க காந்தி, ஜக்கம்மா பாட்டியோட பொண்ணு. இவங்களுக்கு வயசு 75. இந்த ஜக்கம்மா பாட்டிக்கு இந்த ஊர்ல லட்சக்கணக்கில் சொத்து இருக்கு. இருந்தும் இந்த இடத்துல வசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இவங்களுக்கு இந்த இடத்துல காமாட்சி அம்மன் வந்து காட்சி கொடுத்திருக்காங்க. அப்போ இருந்து இவங்க இங்கேயே தங்கி அம்மன் வழிபாடு செய்ய தொடங்கிட்டாங்க. காமாட்சி அம்மன் இவங்களோட வந்து பேசுமா. அதன் மூலமா தான் இங்க வர எல்லாருக்கும் இவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க. கடந்த 12 வருஷமா பாட்டி இந்த ஒரே இடத்துலதான் இருக்காங்களாம். வெளியே எங்கேயும் போனதில்லையா. பாட்டிக்கு துணையா இருக்கிறது இவங்களோட மகள். இவங்க தான் பாட்டிக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு தேவையானத கூட இருந்து செஞ்சுக்கிட்டு அவங்கள கவனிச்சுக்கிறாங்க. எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத இந்த இடத்துல இத்தனை வருஷங்களா பாட்டி இருக்கிறத பார்க்கவே கஷ்டமா இருந்தது. இந்த பாட்டி ஒரு வேளைக்கு அதிகபட்சமா ஒரு இட்லி தான் சாப்பிடுறாங்க. அப்படி இருந்தும் இங்க வரவங்களுக்கு கொஞ்சமும் சளைக்காம வாக்கு சொல்லி
அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கறாங்க. யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காத இவங்கள எல்லாரும் கடவுள் மாதிரி பார்க்கறாங்க. இவ்வளவு பெரிய இடம் இந்த பாட்டிக்கு தான் சொந்தமானதான். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நிச்சயமா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்க பேர் என்ன பாட்டி? ஏகம்மா. ஏகம்மா பாட்டி, உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 100 வயசுக்கு மேல இருக்குமா? 100 வயசுக்கு. பாட்டி, உங்களை பார்க்க நிறைய பேர் வராங்கல்ல, நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு நீங்க வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து கண்ணை மூடிட்டு சாமி கிட்ட கேட்டு சொல்றீங்க, சாமி உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க பாட்டி எல்லாத்தையும்? இப்ப சில பேர் வந்து அவங்க வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து கரெக்டா சொல்றீங்கல்ல, உங்க வீட்டுல இந்த இடத்துல இந்த பொருள் இருக்கு, இல்ல இதை நீ இப்படி மாத்தணும், சாமி இருக்கு அப்படிலாம் சொல்றீங்கல்ல பாட்டி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லா கேள்விகளுக்கும் ஒரே வரியில பதில் சொல்லிடுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அதை வச்சு இங்க வரவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஒரு பரிகாரமும் செய்ய சொல்றாங்க. அப்படி பரிகாரம் செஞ்ச உடனே அந்த பிரச்சனை சரியாகிடும்னு இங்க வரவங்க சொல்றாங்க. பிரச்சனையோட வரவங்களை எதிரில் உட்கார சொல்லிட்டு பாட்டி கண்ணை மூடிடுறாங்க. காமாட்சி அம்மன் இவங்க கிட்ட அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை சொல்லுமா, அதைத்தான் மற்றவங்களுக்கு சொல்றதா பாட்டி சொல்றாங்க. பாட்டி இருக்கிற கோவில்ல ஒரு காமாட்சி அம்மன் சிலை இருக்கு. இந்த அம்மன் சிலை நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வருதுன்னு பாட்டி சொல்றத கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த சாமி சிலை செஞ்சதா இல்ல ஏற்கனவே இருந்ததா பாட்டி? பூமியில இருந்து வளர்ந்தது. ஓ, சுயம்புவா வந்ததா அந்த சிலை? வளர்ந்தது. இப்ப இன்னமும் வளர்ந்துட்டு இருக்காங்களா அந்த சாமி வந்து? இன்னமும் வளர்ந்துட்டு இருக்காங்களா இல்ல அப்படியே இருக்கு? இல்ல, இப்ப வளர்ந்துருச்சு. இப்ப அடிக்கடி பாம்புகள் வரும்னு சொல்லி என்ன பயமுறுத்தினாங்க. அப்படி இந்த கோவிலுக்கு வர பாம்பு இந்த ஜக்கம்மா பாட்டிய மட்டும் எதுவும் செய்யாதான், இவங்க மேல சகஜமா ஏறி போகுமா, இவங்க பக்கத்திலேயே படுத்து இருக்குமா. ஆனா பாம்பு இவங்கள மட்டும் எதுவுமே செய்யாதுன்னு இவங்க சொல்றதையெல்லாம் நான் பிரமிப்போட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இங்க வெளிநாட்டுல இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. அந்த அளவுக்கு வெளிநாடுகள்லயும் இந்த ஜக்கம்மா பாட்டிய பத்தி தெரிஞ்சிருக்கு. அடுத்து நான் இந்த பாட்டிய பத்தி நமக்கு தகவல் கொடுத்த சங்கரோட அனுபவங்களை கேட்டேன். இவர் ஆந்திராவில ஒரு தனியார் கம்பெனில மேனேஜரா இருந்திருக்காரு. இப்போ பாட்டியால நிரந்தரமா ராஜபாளையத்துக்கே வந்துட்டதா சொல்றாரு. முன்னாடி வந்து ஆந்திரா பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ காட்டன் லெண்டர், அதாவது காட்டன் வேஸ்ட் காட்டன் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வரவும் எங்கே பஞ்சு வாங்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணும்போது ராஜபாளையத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு கான்டாக்ட் மூலமாக மிஸ்டர் துரைபாண்டியன் அவருடைய லிங்க் கிடச்சிது. அப்போ நான் வந்து அவரை வந்து பார்க்கும்போது, அப்போம்னா எனக்கு வந்து கோவிலை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, தனியாக தான் வந்திருந்தேன். அப்போ துரைபாண்டியன் சொல்லுவார், இந்த மாதிரி அம்மா வந்து வடக்கே இருந்து ஒருத்தர் வருவார், அவரை கோவில் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காப்புல. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, துரைபாண்டியன் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் தான் என்னை தான் அவர் அங்கே அம்மா சொல்லியிருக்காங்க வடக்கே இருந்து வருவார், அவருக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துரைபாண்டியன் மூலமாக காட்டன் பேஸ்டு பிஸ்னஸ் வந்து சைனாவுக்கு வந்து ரெகுலராக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இங்கே ராஜபாளையத்துலேருந்து. அப்புறம் திரும்ப ஃபேமிலியாக விஜயவாடாலேருந்து இங்கே கூட்டு வந்துட்டேன். சங்கர் குடும்பத்தில் பாட்டியால நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கிறதா இவர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு. குழந்தை இல்லாம இருந்த இவரோட உறவினருக்கு பாட்டி சொன்ன தேதியில குழந்தை பிறந்த சம்பவத்தை எனக்கு விவரிச்சாரு சங்கர். என் ஒய்ஃபோட தம்பி, அதாவது என்னுடைய மச்சினன் வந்து அவர் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷமா குழந்தையே இல்லை. அம்மா கிட்ட வந்து அம்மா சொல்லி எங்க மாமியார் எல்லாரும் வந்து பார்க்கும்போது, உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை இருக்குது, ஒரு வருஷம் பிறந்த இல்லை, அவங்களுக்கு என் மச்சனு கூட நம்பிக்கை இல்லை என்ன சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பெண் குழந்தை பிறக்கும் இந்த தேதியில் பிறக்கும் அப்படிங்கிறத அம்மா கரெக்டாக சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பெண் குழந்தை தான் அவருக்கு பிறந்திருக்குது, டேட் முத கூட சொல்லிட்டாங்க. இது மாதிரி தனக்கு நிறைய அம்மான விஷயங்கள் இந்த பாட்டி மூலமாக நடந்திருக்கிறதா சங்கர் குறிப்பிட்டார். மும்பையில் இருந்த இவரோட முதலாளிக்கு பாட்டி மூலமாக ஒரு பிரச்சனை சரியானதை பற்றி
ஆச்சரியத்தோட எனக்கு விவரிச்சாரு சங்கர். அவர் ஒரு பிரச்சனையில வந்து ஒரு கேஸ்ல வந்து அவருக்கு என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு ஹிந்தி மட்டும்தான், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் பேசுவார். அப்போ என்கிட்ட சொல்லி, சங்கர் நீங்கள் ஹிந்தியில் அவங்களுக்கு அம்மாவுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, அம்மா இந்த மாதிரி என்னுடைய முதலாளி வந்திருக்கிறாங்க பாம்பேலேருந்து, அவங்களுக்கு இந்த ஒரு மாதிரி பிஸ்னஸில் ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் எப்படியாவது அவங்களுக்கு சால்வ் ஆகணும்ன்ட்டு உங்களை வந்திருக்காங்கம்மா பாம்பேலேருந்து பார்க்க வந்திருக்காங்கன்னு. அம்மா ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அவங்களுக்கு இது பண்ணிவிட்டு சில ஒரு சின்ன இது செய்ய சொன்னிச்சு. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் நிற்கிப்பா, அந்த மரத்தில் ஒரு மஞ்சள் துண்டு போட்டு ஒரு பூ போடு போடு போட்டுட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எள்ளில் ஒரு விளக்கு தீபம் போட்டுட்டு போ, உனக்கு கேஸ் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு விபூதி கொடுத்தாங்க. விபூதி கொடுத்தாங்க. விபூதி கொடுத்தோன்னே அவர் அங்கே போயிட்டு ஒரு வாரத்தில் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சங்கர் நம்ம கேஸில் சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜக்கம்மா பாட்டி தனக்கு ஒரு வாழும் தெய்வம். அப்படித்தான் இங்கே வரவங்க இந்த பாட்டியை வணங்குறாங்க. How you feel? Yes, very good. Yeah, good, no? Good to see you. Thank you. For my mother. Yeah. Thank you. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கிற ஊர் பெத்தநல்லூர். இங்க இருக்கிற ஜக்கம்மா பாட்டி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அம்மன் மூலமா வாக்கு வாங்கி அதுக்கு தீர்வு சொல்றாங்க. அவங்களோட தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க வரவங்களுக்கு எல்லாம் பாட்டி விபூதியை தான் பிரசாதமா தராங்க. இதுக்கு நோயை குணமாக்கும் சக்தி இருக்கிறதா இங்க வரவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சமீபத்தில் பிரான்ஸில் இருந்து இங்க வந்திருந்த ஒருத்தரோட அம்மாவுக்கு ஏதோ நோய் இருந்திருக்கு. அவர் இங்க வந்து பாட்டி கிட்ட அதை சொல்லி அழுதுருக்காரு. உடனே ஜக்கம்மா பாட்டி அந்த பிரான்ஸ்காரரோட அம்மா போட்டோவை வச்சு பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. அப்படி செஞ்சதுமே பிரான்ஸ்ல இருந்த அவரோட அம்மாவுக்கு உடனே நோய் குணமாயிருக்கு. இந்த பிரான்ஸ்லேருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மிஸ்டர் சோனகிரி அவர் பேரையே நம்ம தமிழ்நாட்டு பேரை மாற்றிக்கிட்டார். அவர் கூட வந்தவங்க ரெண்டு பேர், ஒருத்தர் லேடி ஒருத்தர் இன்னொருத்தர். அந்த லேடி வந்து எங்கள் ஹஸ்பண்டை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அம்மாவுக்கு ஃபோட்டோ கொடுத்து பிளஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னொருத்தர் வந்து, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, அவங்க சுவிட்சர்லாந்தில் இருக்காங்களாம், நீங்கள் எப்படியாவது இது பண்ணி கொடுக்கணுமான்னொடனே அம்மா ஃபோட்டோ மேலே கையை வச்சு அவங்க பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃபோன் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு கேளு அப்படின்னாங்க. அவங்க ஒரு 10 நிமிஷம் கழித்து அம்மா அவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதாவது முந்தின நாள் நைட்டு வரைக்கும் அவங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக ரொம்ப இதெல்லாம் சங்கடப்பட்டு இருந்தாங்க. அம்மா கிட்ட வந்துட்டு போன பிறகு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. I'm just asking you, how is she? You are happy? Yes. Blessed. Blessed. You are blessed. Okay. And for you all, you are happy? Yes, very. You take her blessings? Yes. Okay. And how you feel? Yes, very good. Yeah, good, no? Good blessing. Good. Thank you. For my mother. Yeah. Thank you. இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்து போறாங்க. இங்க வந்திருந்த ஒருத்தர் கிட்ட நான் சந்திச்சு பேசினேன். இவர் பேரு சேதுராமன். சதுரகிரி மலையில இருந்து வந்திருக்காரு. சித்தர்களை தேடி போய் வழிபடுறதுல இவருக்கு ரொம்பவே ஆர்வம். சதுரகிரியில இருக்கிற பல சித்தர்களை வழிபட்டிருக்கிறதா எனக்கு சொன்னாரு. ஆரம்ப காலகட்டத்தில் இவர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. வாழ்க்கையில ஏற்பட்ட சில பிரச்சனைகளால வேலையை விட்டுட்டு இப்போ நிரந்தரமா சதுரகிரியிலேயே தங்கிட்டாராம். தன்னோட நண்பர்கள் மூலமா இந்த ஜக்கம்மா பாட்டியை பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காரு. இங்க இவருக்கு ஏற்பட்ட ஒரு சிலிர்ப்பான அனுபவத்தை கேட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது.
இது மூன்றாவது முறையாக வந்திருக்கிறேனுங்க. ரெண்டாவது முறை இங்கேருந்து கிளம்பும்போது எனக்கு அவங்க வாக்கு சொல்லி அனுப்புனாங்க. எனக்கு மனக்குழப்பமாக இருந்த சூழ்நிலை, இந்த மனக்குழப்பம் இப்படி தான் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறத சரி பண்ணால் உனக்கு அந்த இதெல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. நம்மளை பற்றின பர்சனல் வந்து எப்படியோ அவங்க அவங்க டேட்டாவிலேருந்து வருது அப்படிங்கிறத யோசித்து பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அவங்களுக்குள்ள ரிலேஷன் தெரியுது. அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு இந்த பாட்டி மூலமாக வெளிப்படுது. இதுவரைக்கும் சித்தர்களை சூட்சமமாகவும் அருபமாகவும் மட்டுமே இவர் தரிசனம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் இங்கே பாட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறதையெல்லாம் நேரில் பார்த்ததும் இவங்களும் ஒரு சித்தர்னு சொல்லி வியக்கிறாரு சேதுராமன். இங்கே வரவங்களும் வெளிநாட்டில் இருந்து வரவங்களும் இந்த ஜக்கம்மா பாட்டியை ஒரு கடவுளாக பார்க்குறாங்க. ஆனால் சேதுராமன் இவங்க சித்தர்களோட அம்சமாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு. பாட்டியை பார்த்தீங்கன்னா 110 வயசாகுது. இவங்களை வந்து வரவங்க வந்து ஒரு பாட்டி அப்படிங்கிற லெவல் தாண்டி, அவங்க அருள்வாக்கு சொல்கிற ஒரு அம்மா அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு கடவுளாகவே பார்க்குறாங்க. ஆமாம், ஏன்னா ஒரு வயசை தாண்டினதுக்கப்புறம் வந்து அவங்க பேச்சு, அவங்க முகம், அந்த முகத்தை பார்த்தாலே வந்து அவங்க வந்து சாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி சித்தர்னே சொல்லிடுறாங்க. பாட்டியை வந்து ஒரு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானும் அப்படி தான் நினைக்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான். என்ன அறிவுக்கும் அப்படி தான் இட்டுச்சு. அவங்கள பார்த்த உடனே ஒரு மரியாதை, ஒரு பணிவு நமக்கே வருது. தானாக நம்ம வந்துருது அவங்கள பார்த்த உடனே. அவங்க கண்கள் பாருங்கள், நம்மளை மாதிரி இருக்காது, பிரகாசமாக இருக்கும். அவங்களுடைய செயல் எதுலேயுமே ஒரு முகம் சுழிப்பு இருக்காது. எல்லாமே சமமாக எடுக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் முகம் சுழிப்பு இருக்காது. அவங்க கோவிச்சு நான் பார்க்கல, சாதாரணமாக பேசுவாங்க, எதையுமே இலகுவாக எடுத்துக்குவாங்க. இந்த பிரச்சனை இப்படி தான்ப்பா இருக்குது, இப்படி தான் ஏன் சமாளிக்கணும் அப்படின்ற விவரம் வடிகால் சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட மனுஷனோட மனுஷனாகவும் வாழ்ந்துக்கிறாங்க. சொல்லக்கூடிய உயர் சக்தியில் வந்து அவங்க வந்து தெய்வீக நிலையிலேருந்து சொல்கிறாங்க. இவர் துரை பாண்டியன் ராஜபாளையத்தில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இந்த கோவிலையும் இந்த பாட்டியையும் இவர் தான் கவனிச்சுக்கிறாரு. இவருக்கு சில வருஷங்களுக்கு முன்னால் தீராத வயிற்று வலி. பாட்டி கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சில நிமிஷத்துலேயே குணமானதாக சொல்கிறாரு. 15 வருஷமாக இருந்த வயிற்று வலி, 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், அதுக்கான ரிசல்ட்டும் இல்லை. அம்மாட்ட வந்து 3 வருஷம் திருவிழா முடிச்சு 3வது வருஷம் எனக்கு ரொம்ப நைட்டு ரொம்ப மோசமாக இருந்த வலி. அப்போ என்ன சாமி என்னம்மா, சாமி என்ன பூதம் என்ன அப்படின்ட்டு எழுந்திரிச்சு நைட்டில் எழுந்திரிச்சு வெளியே போகும்போது அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, பரவாயில்லையா படுங்க, நேரம் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய அடிவயத்தில் கையை வச்சு அந்த அம்மா வேண்டு அன்னைக்கு வேண்டுச்சு. அன்னைக்கு வந்து என்னுடைய வயிற்று வலி வந்து கிளியர் ஆச்சு. அந்த அன்னைக்கு போன வலி இது வரைக்கும் எனக்கு அந்த வலி இல்லை. ப்ராப்ளம் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் முக்காசி போயாச்சு, இல்லை அதுக்கு மேலேயே போயாச்சு. இனிமேல் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம், சர்ஜரியும் வேண்டாம். அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸ்னாலும் கருணையாலும் தான் எனக்கு இந்த அளவுக்கு டெஃபினட்டாக ப்ராக்ரஸ் ஆகிருக்குன்னு எனக்கு மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடர். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. நான் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கிற பெத்தநல்லூரில் இருக்கேன். இங்கே இருக்கிற ஜக்கம்மா பாட்டி பல அதிசயங்களை செய்யறதா கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தேன். அவங்கள சந்திச்சு இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா துரைபாண்டியன் சொன்ன ஒரு விஷயம் என்னை பிரமிக்க வச்சது. ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழர் விஸ்வநாதன், இவருக்கு சில வருஷங்களுக்கு முன்னால கேன்சர் வந்திருக்கு. ஜக்கம்மா பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வாக்கு கேட்டதும் கேன்சர் காணாம போச்சுன்னு துரைபாண்டியன் சொன்னதை என்னால நம்பவே முடியல. இப்போ நம்ம ஆஸ்திரேலியா இருந்து கூட வந்தாங்க, ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேன்சர்னு ஒரு பிரச்சனைங்கனால ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் அவர். எனக்கு 2 குழந்தைங்க, உடல்நிலை சரியில்லாமல் டாக்டர் சொல்லிட்டாங்க, எனக்கு இது 2வது ஆப்ரேஷன். பிழைக்கிறது ரொம்ப சிரமமானது, எனக்கு அம்மாட்ட சொல்லி எனக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க, அம்மா கருணை காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோன் பண்ணார். அப்போ நான் அம்மாட்ட விவரத்தை சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்கம்மா, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு. அப்போ அம்மா என்ன சொல்லணும்னா, ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு
என்னை நினச்சி ஒரு சூடம் பொருத்தி வச்சு கும்பிட்டு சாப்பிட்டு காலையில் டெஸ்ட்டுக்கு போச்சு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரும் செஞ்சுட்டு மறுநாள் காலையில் டெஸ்ட்டுக்கு போயிருக்காரு. அந்த கேன்சருங்கிற ரிப்போர்ட்டுக்கான அறிகுறி அவங்களுக்கு இல்லை. உடனே நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற விஸ்வநாதனை இன்டர்நெட் மூலமாக தொடர்பு கொண்டு பேசணும். அப்போ விஸ்வநாதன் தனக்கு இருந்த பிரச்சனையை பற்றியும் அதை ஜக்கம்மா பாட்டி தீர்த்து வச்சதை பற்றியும் எனக்கு வெப்கேம் மூலமாக பேசினாரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. ஹலோ நமஸ்காரம், என் பேர் விஸ்வநாதன், நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். இந்த ஊர்லேயே ரொம்ப வருஷமாக செட்டில் ஆயிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணும்போது அப்போ வந்து ஏதோ இங்கே கழுத்தில் வந்து ஒரு கட்டி இருக்கிறதாகவும் அப்புறமா என்னோடய லங்ஸ்லேயும் இன்னொரு கட்டி இருக்கிறதாகவும் சிடி ஸ்கேனில் தெரிஞ்சுது. அப்போ டாக்டர் சொன்னார் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி ஆகணும் அண்டு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் இது அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை, சிகரெட்டு அப்புறமா குடி பழக்கம் எதுவும் கிடையாது, நல்ல ஹேபிட்ஸு உண்டு, ஃபுல்லாக சுத்த சைவம். இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடுது அப்படின்ட்டு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் இன்டர்நெட்டில் அப்படி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா ராஜபாளையம் அம்மாவோட டீட்டெயில்ஸ் கிடச்சிது. நான் அப்போ உடனே அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருந்தது, அவங்களோட கேர்டேக்கர் மிஸ்டர் துரைபாண்டியனோட ஃபோன் நம்பர் இருந்தது. உடனே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து நான் இப்போ தான் அம்மாவை பார்க்க போயின்ட்டுருக்கேன், கொஞ்சம் நாளில் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி அம்மாவோட பேசினேன். அவங்க வந்து இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க, ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் நல்லபடியாக ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. தைரியமாக இரு அப்படின்னு சொன்னாங்க. நேற்றுக்கு தான் மறுபடியும் சிடி ஸ்கேனு அப்புறமா பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் எடுத்தப்போ எடுத்துகிட்டு வந்து அப்புறமா டாக்டர் சொன்னார் இந்த மாதிரி ஒன்றும் இப்போ ப்ராப்ளம் இல்லை, அந்த கிட்டத்தட்ட எல்லாமே அந்த முன்னாடி இருந்த ப்ராப்ளம் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் முக்காசி போயாச்சு, இல்லை அதுக்கு மேலேயே போயாச்சு, இனிமேல் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம் சர்ஜரியும் வேண்டாம். அதுக்கப்புறமா இன்னும் அவருக்கே கொஞ்சம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, எப்படி இந்த மாதிரி குயிக் ப்ராக்ரெஸ் ஆச்சு அப்படின்ட்டு. நான் இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, எங்கள் அந்த அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸ்னாலும் கருணையாலும் தான் எனக்கு இந்த அளவுக்கு டெஃபினட்டாக ப்ராக்ரெஸ் ஆகிருக்குன்னு எனக்கு மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன். 110 வயசுலையும் இவங்களை தேடி வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. பிரச்சனையோட வரவங்களுக்கு ஜக்கம்மா பாட்டி தீர்வு கொடுக்கறாங்க. இப்படி ஒரு அமானுஷ சக்தியோட இவங்களை சந்திச்சதுல எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்சது. வேற ஒரு அமானுஷ அனுபவத்தோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்ம இப்போ வேந்தர் டிவியில் 3வது கண் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நான் பார்த்தேன், பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. 3வது கண் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு பாலாவை தரிசனம் செய்ய வந்த நடிகர் பாண்டு சித்திரங்கள் தான் எனக்கு வந்த உயிர். அமானுஷ்யங்களும் பிரபலங்களும் நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.